எட்டி ஈ குச்சி, இந்த மானங்கிட்ட கதையை கேட்க கேட்டு இருந்தோம், இதுக்கு பேசாம வீட்டுல வேலையை பத்திருக்கலாம். எட்டி மானங்கிட்ட கதைன்னு சொல்லுக, மவள மூக்குல குத்துனமனா. எட்டி அம்மையே அதிசயமா கதை சொல்லுவா. இம்மா சொல்லு, அடுத்து என்னாச்சு? அடுத்து என்ன ஆச்சா? உங்க ஆச்சிக்கிட்ட போய் நான் போய் சொன்னேன், இது என்னது இவரு ரோட்டில் நின்று பேசிட்டு இருக்காரு, ஆளும் மூஞ்சும் பேரு இப்படி இருக்காரு, மாப்பிள்ள கணக்கிலே இருக்காரு, குண்டு குண்டுன்னு அசிங்கமாலாம் இருக்காரு அப்படின்னேன். உங்க ஆச்சிக்காரி இருக்கால, எங்க அம்மாக்காரி, அவர்கிட்ட போன போட்டு மாப்பிள்ள நீங்க கொஞ்சம் ஸ்டைலா இருங்கன்னு பத்திர காலையில் சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டா. அடுத்து வந்து நின்னாரே உங்க அப்பா. எப்படி நின்னாரு? அப்பா நல்ல ஒல்லியாயி சூப்பரா வந்து நின்று இருக்குமே உனக்காண்டி. ஒல்லி ஆனாரு, இங்க பாரு, நிக்க சைஸ பாரு. அத்தை எத்த வீட்டுல இருக்கேலா? எம்மா இது யாரு? எத்த பயந்துட்டேல, அனாத மாப்பிள, பத்திரிங்க அவ ஸ்டைலா இருக்கணும்னு சொன்னல, இப்ப பயிலுள்ள இதுதான் போடுக்கானு, பேண்ட் சட்டை ஒருத்தனும் போடுதில்ல. அதான் சரி, நம்மளும் புதுசு ஒண்ணு வாங்கி போட்டேன், பத்திர கழிட்டு காட்டலான்னு வந்திருக்கேன். எங்க இருக்கா? அவ உள்ளதான் இருக்க மாப்பிள, நீங்க உட்காருங்க, காப்பி ஏதாவது போட்டுற சொல்லுங்க. இல்லத்த, உட்கார நேரம் இல்ல, கல்யாண வேலையெல்லாம் இருக்கு, அவளை கூப்பிடுங்களா கொஞ்சம். இந்த மனுஷன் வரும்போதெல்லாம் நான் இந்த துணியெல்லாம் உடுத்துட்டு இருக்கேன், என்ன பார்த்து என்ன நினைப்பாரு இவரு? ஏ பத்ரலி, பத்ரலிக்கு வா, யாரு வந்திருக்கான்னு பாரு. ஐயோ வந்துட்டாளே, சும்மாவே ஆடுவாதுல பூதம் கணக்கலா இருக்காரு இவரு. பத்ரலி, ட்ரெஸ் நல்லா இருக்கா? இந்த பயலுவெல்லாம் இப்ப நிக்கர் சட்டை தான் போடுதானுவோ, அதான் உனக்கு பிடிக்குமேனு போட்டுட்டு வந்தேன், எப்படி இருக்கு? சாக்கு முட்டையில அடைச்ச பஞ்சு மாதிரி இருக்கு. என்னம்மா இது கோலம்? என்னாச்சு பத்திரகாளி, நல்லா இல்லையா? உனக்காண்டி நான் வயித்தெல்லாம் குறைச்சி எடுத்து இப்படி வந்திருக்கேன். அட பகவானே, இவர் இப்படி எல்லாம் பீலா விடுகாரு, இப்ப ஆடி தள்ளுவாளே என்கிட்ட. லேசா தொப்ப குறைஞ்சிருக்கு, நல்லா இருக்கா துணி? இனிமேல் இப்படி நான் போடட்டுமா? உனக்கு பிடிக்கும்னா போடுவேன். எம்மா என்னம்மா இது, எரிச்சலோ இருக்குமா? மாப்பிள்ள அவ வெக்கப்படுதா மாப்பிள, அவர்கிட்ட போய் கேக்கீங்க. சரித்தே சரித்தே, தித்தே இந்த கல்யாண வேலைக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குன்னா போறேன், இந்த புதுசா துணி வாங்கணும்ல, சரி அவள்கிட்ட காட்டிட்டு போலான்னு வந்தேன். சரி நான் கிளம்பட்டு மாத்தே. மாப்பிள்ள வந்தல இருந்து வெறுங்கையோடி போறியோ, சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே? இல்லத்த, ரொம்ப நேரம் ஆயிட்டு பாத்துக்கோங்க, போயிட்டு இன்னொரு நாள் வாரேன். இன்னொரு நாள் என்ன? இன்னொரு நாள் இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம். சரி மாப்பிள்ள பாத்து போயிட்டு வாங்க. சரித்த சரி, போயிட்டு வரேன். பத்து, பாய் 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 சொல்லு பத்து. டாடா டாடா. இது யா ஊட்டி மாப்பிள்ள கடு கடு கடுன்னு உளுத. மாப்பிள்ள போனார், இவர் என்ன துணிமா உடுத்திட்டு வந்திருக்காரு, குண்டு குண்டுன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்காரு, எனக்கு பிடிக்கவே இல்லை, பிள்ளை எல்லாம் கிண்டல் அடிக்காளுவோ. தங்கமான மாப்பிள்ளி குணத்த பாருட்டி, போட்டிருக்க துணியை பார்க்க. ஏம்மா நான் பின்ன ஏதாவது அசிங்கமா சொல்லிடுவேன், நீ போயிரு பத்துக்கோ. கல்யாணத்துக்கு ரெண்டே ரெண்டு நாள் தான் இருக்கு, இப்ப வந்து நின்றுட்டு எனக்கு அதுல நொட்டை இதுல நொட்டைன்னு சொல்லிட்டு இருந்தேனா? நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு இந்த மனசுல பிடிக்கல பிடிக்கலன்னு. நீ ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டு இப்ப என்ன சொல்லுத? என்னவோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ துணி எல்லாம் எடுத்துவே முதல்ல, இங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, துணியை எடுத்துவே, ரெண்டு நாள் பெட்டி படுக்கலாம் கெட்டணும் கெட்டு. ஆமா கெட்டிட்டு போறேன், பிடிக்காத கல்யாணத்துல தான் என்ன தள்ளி விடுத. அலாம போகண்ணு, என் செல்லமாவல்லா, செல்லமாவ போனா. பத்ரலிக்கா பத்ரலிக்கா, என்னாச்சு? கல்யாண பொண்ணு இன்னும் காணல, நேரம் ஆகுது, ஏக்கா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கட்டணும். என்ன சர்ப்ரைஸ் நெட்டவள்ளி? ஏக்கா யூ ஆர் சோ பியூட்டிஃபுல், யூ ஆர் லுக்கிங் வெரி நைஸ் அக்கா. நீ வேற யா நெட்டவள்ளி? சரி என்ன சர்ப்ரைஸ்? இந்த துணி எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஏக்கா அத தான் சொன்னேன்க்கா, மீனாச்சுரத்துல போய் தேடி பிடிச்சு வாங்கிருக்கேன் இந்த துணியை, உங்களை மாதிரி சேம் சேமா இருக்கும்ல. ரொம்ப முக்கியம். உறவுக்காக மொத்தம் முடிச்சி, அடியே ஊருக்காக ரெண்டா முடிச்சி 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 முடிச்சி. இவ வேற முடிச்சு துணிய கிழிச்சுன்னு நம்ம வரத்தம் தெரியாம பேசிட்டு இருக்காளே. எக்கா அந்த அப்புச்சா ராத்திரி புள்ள ஒரே ஒப்பாரிக்கா போன போட்டு. என்ன நெட்டவள்ளி சொல்லுத? எக்கா யாங்கா அழுதேலா? இல்ல நெட்டவள்ளி, விக்கலு. ஆமாக்கா, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் சொன்ன, வேற ஒண்ணும் பெருசா சொல்லல. அப்படியா சொன்ன? எக்கா என்னக்கா சவுண்ட் வேற மாதிரி போகுது, அழுதேலா? எம்மா தாயே விக்க எடுக்கேம்மா, அதை ஒன்றும் செய்யலை, நீ வேற போ.
வாவ் எக்கா, பெருசா இருக்குக்கா மண்டபம். எக்கா சூப்பரா இருக்குக்கா. என் மனசு சின்னது நெட்டவள்ளி, மண்டபம் பெருசா இருந்தே எதுக்கு? அள்ளிவிலியோரம் அஞ்சனத்தை தீட்டி அண்ணம் இவள் மேலே வந்தால் மின்னல் முகம் காட்டி. எக்கோய், அப்புச்சாக்கு குரல் மாதிரி இருக்குல்ல அந்த பாட்டை கேட்கும் போது. கெட்டி மேலம் கொட்டிட மன பெண்ணை தொட்டு தாலி கட்டின மாப்பிளை. இந்த அப்புச்சா நெஞ்சிலோ நீ வாழ என்றும் பூக்கள் தூவும் நீ வாழ. பத்திரக்காளி நலமும் நலமாக. எக்கா யாங்கா அழுதியோ? நான் அழல நெட்டவள்ளி, யாரோ பாட்டு பாடல அதுக்கு எச பாட்டு பாடினேன், அது உனக்கு அழகு மாதிரி இருக்கு. எக்கா அப்புச்சா தங்க பாடினாரு. எக்கா பாவமா இருக்கு பத்தியிலக்கா. கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு நெட்டவள்ளி, இனி யாருக்கும் பாவம் பார்க்க கூடாது. ஏன் நெட்டவள்ளி, பத்திரவள்ளி என்ன செய்ய, பொண்ணை கூப்பிடுதவா வா. எக்கா பீல் பண்ணாதியோ. எக்கா கல்யாணம் உங்களுக்கு நல்ல ஜாலியா இருங்க, போட்டெல்லாம் எடுப்பாவோ. சரி வாங்க, உங்களை மேடைக்கு கூப்பிடுதாவலாம். நான் வேற பாட்டி யோசிச்சு வச்சிருக்கேன், அதை பாடணும் எனக்கு எப்படியாது. ஐயோ இவ தெரிஞ்சு பேசுகளா தெரியாம பேசுகளே தெரிய மாட்டேக்கே. சரி எக்கா வாங்கக்க போவோம். உரிமைக்காக முதல் மூடிச்சி, அடியே ஊருக்காக ரெண்டாம் மூடிச்சி, மூணாவது ஏதோ ஒரு முடிச்சு வருமே மறந்து போச்ச. எக்கா மூணாவது ஒரு முடிச்சு வரும்லக்கா, அது என்ன முடிச்சுக்கா? பாட்டு மறந்து போயிட்டுக்கா, நைட்டு ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணி ஆனால் மறந்து போச்சு. மூணாவதே முடிச்சு இல்ல உன் மூஞ்சி போறியாமா. அக்கா ஏதோ டென்ஷனா இருக்கா அப்படி. சரிக்கா வாங்க வாங்க. ஏ பத்திரி சீக்கிரம் வா, மேடைக்கு கூப்பிடுதாவு. பத்து அப்பூ. எக்கா என்னதுக்கு முதுகுல எச்சிய துப்புதியோ? சாரி நெட்டவளி, தெரியாம துப்பிட்டே, மன்னிச்சுக்கோவா. பத்ரளி நமக்கு கல்யாணம் ஆக போகுது, நீ சந்தோஷமா? கிட்டிமலை கெட்டிமலை, எம் மாலை அடிங்க மேலே அடிங்க, மாங்கல்யம் தந்தனானே விஜயமனை கேத்துனா தந்தே பத்ராம் சுபதம் தங்கி தந்தாத்தனம். அப்பாடா பத்திரகாளி, நமக்கு கல்யாணம் ஆயிட்டு பத்திரகாளி, நீ சந்தோஷந்தானே? வாயவே திறக்க மாட்டேக்க, நீ சந்தோஷந்தானே? நான் வேலைக்கு போனேன் சூரத்து, இப்போ ஆன காதல் பட பறத்து. உரிமைக்காக முத்த மூடிச்சி, அடியே ஊருக்காக ரெண்டாம் மூடிச்சி, உறவுக்காக மூன்றாம் மூடிச்சி, மூடிச்சி மூடிச்சி தொண்டையில பிடிச்சி பிடிச்சி. யாரோ யாரோடி உன்னோட புருஷே. இது என்ன அப்புச்சா நமக்கு பாடுகாரு? ஆத்தி அடியாத்தி நான் உன் திமிருக்கு அரசே. என்ன அப்புச்சா நெட்டவள்ளிக்கு ஏசப்பட்டு பாடுதாரு? நெட்டோ என்ன நெட்டுவா? இவ்வளவு நாள் பத்து பத்துன்னா இப்ப நெட்டுங்க. சீத்து இதெல்லாம் ஒரு பொழப்படி தெரியா எனக்கு இந்த அப்புச்சா. பத்திரகாளி டார்லிங், நம்ம போவோமா? சரி போவோம், இதுக்கு மேல என்னால இங்க இருக்கவே முடியாது, நம்ம போவோம். ஏ அப்பா எவ்வளவு நாளுக்கு அப்புறம் என்ன பேசிருக்க பத்திரகாளி? பத்திரகாளி பேசிட்டோ, என்ன பார்த்து சிரிச்சிட்டா? நெட்டு வாழ்க்கை தொடர வேண்டும் உன்னோடு, இவ்வளவு நாள் நான் இருந்தேன் மண்ணோடு. முதலி பாடுக பாட்டு பேரு என்னங்க? நம்ம எந்திரிச்சு போவோம் வாங்க. ஓகேடா பத்துமா, வா முதல்ல சாப்பிட போவோம். கெட்டதுக்கு முன்னாடி அப்புச்சா பண்ணி, கெட்டனதுக்கு அப்புறம் இந்த திண்ணி. ஐயோ என் வாழ்க்கை எப்படி போகுது. அப்புச்சாக்க லுக்கும் சாங்கும் வேற மாதிரி இருக்குவ. நம்ம பேருவோம், நமக்கு என்னத்துக்குப்பா இந்த வம்பு? ஏதேதோ நீசம் தண்ணி, ஏற்கின்ற பாசம் தண்ணி. என்னது பாசம் தண்ணி இல்லையா? நெட்டு நீ பாதி நான் பாதியோய், கோர்க்கின்ற வேசம் தண்ணில். நாம் என்ற சொல்லுக்கு சான்றாவது இன்னொரு உயிர் தானுமா? நீல வானம் நீயும் நானும். என்ன இவன் பாட்டு பாடிட்டே இருக்கான், நம்மளும் கூட மக்க மாதிரி பாடிட்டு இருக்கோம், யாத்தாடி ஓடிடுவோம். நெட்டவள்ளி நெட்டவள்ளி போயிட்டாலும் இவளையாவது பிடிப்போம், நீ ஆரம்பம் வேணுமே நமக்கு.